அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பனை விதைகளை தேடி தேடி விதைத்து வருகின்றனர். நிலத்தடி நீரை காக்க இது சிறந்த வழி என்று அவர்கள் கூறுகிறார்கள். தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம். இது ஏழைகளின் கற்பகத்தரு என்றும் அழைக்கப்படுகின்றது. மாநிலத்தில் அரை நூற்றாண்டுக்கு முன்னர் சுமார் 6 கோடி அளவுக்கு இருந்த பனை மரங்கள் அருகி தற்போது 3 கோடி மரங்களே இருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. படிப்படியாக குறைந்து வரும் பனையை காக்க பல்வேறு தரப்பினரும் தங்களால் இயன்ற பங்களிப்பை செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் அரியலூர் மாவட்டம் நெருஞ்சிக்கோரை சிற்றூரைச் சேர்ந்த 100க்கும் அதிகமான இளைஞர்கள் சேர்ந்து ஸ்வீட் பாக்ஸ் என்ற அமைப்பை தொடங்கி பனை விதைகளை தேடி விதைத்து வருகின்றனர். ஒரு பனை மரத்திலிருந்து ஆண்டுக்கு 500 விதைகளை சேகரிக்க முடியும் என அவர்கள் தெரிவிக்கின்றனர். வருடத்திற்கு 100,000 பனை விதைகளை விதைக்கணுங்கிற ஒரு இலக்கோடு நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறோம். இந்த 2022 வரையும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பனை விதைகளை அரியலூர் மாவட்டத்திலேயே உள்ள நீர்நிலைகள், ஏரி, குளம், ஓடைப்பகுதிகளிலும் மற்ற மாவட்டங்களுக்கும் இலவசமாக யார் கேட்டாலும் நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம். லீவ் இருக்கிற நாட்களில் நாங்கள் வந்து இதுக்காக நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது எல்லா ஊர்லேயும் இருக்கிற இளைஞர்களும் இந்த மாதிரி செஞ்சால் நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்னும் உதவியாக இருக்கும். குளக்கரைகளில் பனை விதைகளை நட்டு வளர்ப்பதன் மூலம் கரைகள் பலப்படுவதுடன் மண்ணரிப்பை தடுக்க முடியும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். பனை மரம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எறும்பு, பூச்சிகள், வண்டுகள், ஆந்தை, வவ்வால் போன்ற உயிரினங்களுக்கும் வாழ்விடமாக இருந்து வருகின்றன. ஒரு பனை மரம் அழிந்தால் ஒரு தலைமுறையே அழிவதற்கு சமம் என்று கிராமப்புறங்களில் சொலவடை உள்ளது.